தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஜியோ போனுடைய புது அன்பாக்சிங், மற்றும் இதனுடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பல லீக்ஸ் பத்தி பாத்திருந்தோம், பட் இப்போ இந்த போன்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத உண்மையிலே நம்ம கையில எடுத்து பார்க்க போறோம். அது எங்க இருந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியோ உடைய ஹெட் ஆஃபீஸ்ல இருந்தே பார்க்க போறோம். நீங்க பாத்துருக்க தமிழ் டெக்னோட பேர் தமிழ். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிரும். இந்த மொபைலுடைய வீடியோ நீங்கள் ஏற்கனவே நிறைய வந்து பார்த்துருப்பீங்க. ஆங்கிலம் மற்றும் இந்தியில் நிறைய பேருக்கு மொபைல் கிடைச்சதுனால அவங்க அப்லோட் பண்ணாங்க. நம்ம ஊர்லேயும் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸை எடுத்து தமிழ்லேயும் வந்து நிறைய பேர் போட்டிருக்கலாம். பட் நான் இந்த மொபைலை கையில் வாங்கி உண்மையிலே எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குன்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்றனால தான் இதை பற்றின பிரத்யேகமான வீடியோ எதுவுமே நான் போடாமல் இருந்தேன், என்னுடைய நண்பர்களுக்கு கிடைச்சிருந்தாலும். பட் வெயிட் பண்ணேன், இப்போ இந்த மொபைல் நமக்கு கிடைச்சிருக்கு. உண்மையாக எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து புரியும். ஜியோ ஃபோனுடைய அன்பாக்சிங்கே இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இது வரைக்கும் பார்க்காதது தான். ஸோ முதல் முறையாக நம்ம பார்த்துருக்கோம், டேரெக்டாக வந்து கையில் வாங்கி பின்பக்கமாக அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மொத்த டீட்டெயில்ஸும் இங்கே வந்து போட்டிருக்காங்க. நார்மலாக வந்து அவங்க ஏற்கனவே வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ அதே போல் எல்லா விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2000 mAh பேட்டரி, வைஃபை, ஒயர்லெஸ் எஃப்எம் கொடுத்துருக்காங்க. 2 MP LVG கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2.4 inch கொண்ட QVGA டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோ எஸ்டி கார்டு மூலியமாக நீங்கள் 128 GB வரைக்கும் போட்டுக்கலாம். வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம், அதையும் தான் செக் பண்ணணும். 512 MB கொண்ட ரேம் இருக்குது, 4 GB கொண்ட மெமரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் லாங்குவேஜஸ், மல்டிபிள் லாங்குவேஜஸ் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்க்கலாம் நம்முடைய மொழியும் இருக்கா அப்படின்னு சொல்லி. HD வாய்ஸ் கால் மற்றும் வீடியோ காலும் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இது போல் ஆப்ஸும் இருக்குது. முதல்ல ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ஜியோ ஃபோனை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் முதல் விஷயம் பார்க்குறதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து யூஸ் பண்ண மற்ற ஒரு ஃபீச்சர் ஃபோன் எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அதே போல் தான் இருந்திருக்கு. முதல்ல பாக்ஸில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஜியோ ஃபோன் வந்து லிமிட்டட் வாரண்டி, யூசர் மேனுவல், மற்ற விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையும் சைடில் வச்சிடலாம். சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 volt மற்றும் 700 mAh அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் எவ்வளோ நேரம் ஆகுது அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது தெரியும். இப்போதைக்கு அன்பாக்சிங் மற்ற விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். ஃபோனுடைய முதல் இம்ப்ரெஷன்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஃபோனை பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்தில் இருந்து ஒரு நார்மலான ஃபீச்சர் ஃபோனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே போல் தான் இருக்குது. எந்த ஒரு வித்தியாசமும் அதிகப்படியாக கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சைடில் மேல் பக்கமாக எந்த ஒரு பட்டன்ஸும் கிடையாது. மேலே மட்டும் உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க, இடது பக்கமாகவும் ஒன்றும் கிடையாது. நார்மலாக நம்ம இன்னும் நோக்கியா ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுறது போல் அந்த விஷயங்கள் இருக்குது நீங்கள் கயிறு போட்டுக்கிறதுக்காக. கீழ்ப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். ஸோ சார்ஜரை பற்றின கவலை உங்களுக்கு வேண்டாம். 3.5 mm ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் நல்லா வந்து கலர்ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் எல்லாமே நிறைய வந்து இருக்குது, பட் பட்டன்ஸுடைய குவாலிட்டியும் நல்லா இருக்குது, ஃபீட்பேக்ஸ் நல்லா இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. பட்டன்ஸ் ஒரு நார்மலான ஃபீச்சர் ஃபோனில் வந்து கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படின்னு நினைக்காம நீங்கள் வந்து நார்மலாகவே இந்த ஃபோனை வாங்கி உங்கள் கையில் நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளே வந்து கிடையாதுன்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரியும் வந்து ரிமூவபிள் தான். ஸோ ரிமூவ் பண்ண பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன். பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல் பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நார்மலாக வந்து 2000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து எத்தனை நாள் வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். இப்போதைக்கு உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம் போட்டிருக்காங்க, அதே போல் பக்கத்தில் வந்து ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு மூலம் போட்டிருக்காங்க. 4 GB உள்ளே இருக்குது. பட் இது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மெமரி கார்டும் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த சிம் போடுறீங்களோ அதுதான் இதில் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு தான் நீங்கள் வந்து அது ரீசார்ஜும் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா சப்போஸ் அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ மொபைல் வாங்கும்போது நீங்கள் தனியாக வாங்க வேண்டிய அவசியம் அப்படின்றது அதிகப்படியாக வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ஸ்பீக்கர் வந்து பின்பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, கேமரா வந்து பின்னாடி இருக்குது. இந்த கேமரா இல்லாமல் உங்களுக்கு முன்னாடியும் இன்னொரு கேமரா இருக்குது. ஸோ இதன் மூலியமாக நீங்கள் வீடியோ காலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மொபைல் ஆன் பண்ணி நான் மொபைல்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் அப்படின்னா இந்த ஹலோ ஜியோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட அதே போல் தான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானது நீங்கள் கால் பண்ணணும்னா கால் சொல்லுங்கள், எஸ்எம்எஸ் அனுப்பணும் எஸ்எம்எஸ் சொல்லுங்கள். ஸோ அது போல் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை சொல்லுங்கள். நம்மளும் இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் ஜியோ மியூசிக். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நார்மலாக வந்து பேசும்பொழுதே ஓப்பன் ஜியோ மியூசிக்னு சொன்ன உடனே ஜியோ மியூசிக் ஆப்பும் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஜியோ மியூசிக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் பாட்டு கேட்கறதுக்கு நம்ம எப்படி மற்ற இதில் யூஸ் பண்ணமோ அதே போல் தான் தமிழில் வேணாலும், தமிழும் இருக்குது, ஹிந்தி இருக்குது, மலையாளம், தெலுங்கு, எந்த மொழி வேணாலும் ஏற்கனவே வந்து நம்ம பார்த்த ஆப்ஸில் அதே வந்து கொடுத்துருக்காங்க. முற்றிலும் வந்து இலவசமாக நீங்கள் நார்மல் ரீசார்ஜ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னது போலவே இங்கே சாங்ஸும் இருக்குது. இந்த சாங்கோடைய அவுட்புட் குவாலிட்டி ரொம்பவே வந்து சத்தமாக இருக்குது, நல்ல ஒரு மியூசிக் குவாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ பாட்டு கேட்குறவங்களுக்கும் கண்டிப்பாக வீட்டில் இருந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்லாயிருக்கும். ஏதாச்சும் ஒரு சாங்கோடைய அவுட்புட் குவாலிட்டி நான் போட்டுட்டு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன்.
சாங் இப்போ பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டுருக்கு. ப்ளே ஆகிட்டுருக்கிற அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நீங்கள் எப்படி ஸ்மார்ட் ஃபோனில் வெளியே வருவீங்களோ அதே போல் வெளியே வந்துடலாம். வெளியே வந்ததுக்கப்புறமாகவும் சாங் வந்து ப்ளே ஆகிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு பாஸ் பண்ணணும் இல்லை ஏதாச்சும் நெக்ஸ்ட் சாங் ப்ளே பண்ணணும்னா திரும்ப நீங்கள் வந்து ஆப்புக்குள்ளே போகணும். பட் பழக்க தோஷத்தில் டச் ஸ்க்ரீன் போலவே நானும் வந்து ஸ்க்ரீனை தான் டச் பண்ணுறேன். ஸோ அந்த விதத்தில் சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கரில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் பாஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் ஜீரோ அமுத்தினீங்கன்னா பாஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ இது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஜியோ வீடியோ கால், அடுத்ததான் ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் இதுதான். இந்த ஜியோ வீடியோ காலில் போயிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கால் பண்ணலாம். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்துருக்கீங்க. வீடியோ குவாலிட்டி பாருங்கள். இப்போது நண்பர் யார் அப்படின்னு தெரியுதா, கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பேரை. ஸோ இந்த இதுலேருந்து பார்த்துட்ருக்கோம். இப்போது அந்த ஃபோனில் நம்மளுடைய குவாலிட்டி எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன்லேருந்து இப்போ வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் டேக்கில் இவங்க கொடுக்குற இந்த விஷயத்துக்கு வீடியோ காலும் நல்லாவே வந்து போகுது. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் வீடியோ காலிங் நான் மற்ற இதில் என்ன பண்ணுவோம் அதே தான் வந்து இதுலேயும் வந்துட்டுருக்கு. ஸோ வீடியோ காலிங் நல்லாயிருக்கு. அடுத்த ஆப்ஷன் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி. ஜியோ டிவியில் நம்ம ஏற்கனவே வந்து நீங்கள் இப்போது ஜியோ சிம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதே போல் எல்லா டிவி சேனல்ஸும் மேக்ஸிமம் வந்து இங்கே கவர் பண்ணியிருக்காங்க. அதிகப்படியே ஹெச்டி சேனல்ஸ்லாம் இப்போதைக்கு வந்து வரல. மேபி இன் ஃபியூச்சரில் அவங்க அப்டேட் பண்ணி இதுக்கு தகுந்த ஒரு போல் கம்ஃபர்டபுள் கொடுத்தாங்கன்னா அப்போ வந்து வரும். ஸோ நான் செக் பண்ணி பார்த்ததில் ஓரளவுக்கு வந்து நல்லாவே வருதுன்னு சொல்லலாம். நம்ம ஊரில் கேடிவி எல்லாமே வந்து இங்கேயும் எடுக்குது. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வருது. பட் இந்த ஸ்க்ரீனில் எவ்வளோ தெரியணுமோ அந்த அளவுக்கு தெரியுதுங்க. ஸோ அதான் போட்டால் எனக்கு காப்பிரைட் வரும். ஸோ அதனால தான் நான் போடாமல் இருக்கேன். மற்றபடி எல்லாமே ஓகே. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமாவும் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து நீங்கள் படம் பார்க்குற பீரியடுகளாக இருந்தீங்கன்னா இதே ஸ்க்ரீனில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எல்லா படத்தையும் வந்து பார்க்கலாம். நம்முடைய சென்னை எக்ஸ்பிரஸ்லேருந்து எல்லா படமுமே இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் வந்து ப்ளே பண்ணலாம். மஹாதீரா படத்தை வந்து போட்டிருக்கேன், பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நார்மலாகவே தெரியுது. இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து அதோடைய குவாலிட்டியும் வந்து டிஃபர் ஆகுது. ப்ளஸ் ஸ்க்ரீனோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து மற்ற விஷயங்களும் வந்து போகுதுன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுல அதே போல் நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த ஷார்ட்கட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணாலும் சரி அதற்கு உண்டான ஷார்ட்கட் அதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி எல்லாமே செஞ்சுக்கலாம். டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண தேவை கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளாஷ் லைட்டும் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மேலே இருக்கிற பட்டன் அமுத்தினாவே போதும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜியோ மணி, அதே போல் ஜியோ மை ஜியோ ஆப் கொடுத்துருக்கிறது, வீடியோ காலிங்க்கு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க, அது பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். ஸோ சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ்லேருந்து எல்லா ஷார்ட்கட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஃபோனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஃபோன் கூட இந்த அடாப்டர்ஸ்க்கு தான் நாங்கள் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தோம். அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் ஃபோனில் இந்த சின்ன சின்ன அடாப்டர்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணுறதன் மூலியமாகவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டிவியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வச்சுருக்க எல்இடி டிவி எல்சிடி டிவி எதுவாக இருந்தாலும் அந்த டிவியில் டேரெக்டாக வந்து இந்த பாக்ஸ் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களுடைய ஃபோன்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிவியிலேயே நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அதாவது வந்து டிவியே வந்து டேரெக்டாக ஓடுது, ஹெச்டி சேனல்ஸ் நல்லாவே வருது. ஓரளவுக்கு பெரிய ஸ்க்ரீன்லேயே நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். இதில் ரெண்டு கேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பழைய டிவி கவர்மெண்ட் டிவியெல்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா, பெரிய டிவி, அந்த டிவியில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கூட இந்த கலர் கலராக இருக்கக்கூடிய கேபிள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ. இப்போ இருக்கக்கூடிய எல்சிடி எல்இடி டிவிஸில் நம்ம டேரெக்டாக ஹெச்டிஎம்ஐ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ்க்கு நம்ம தனியாக தான் காசு கொடுக்கணும். பட் எவ்வளோ என்னன்றது இன்னும் வந்து அறிவிக்கல. வந்த உடனே நான் உங்களுக்கு இது எப்படி வந்து வேலை செய்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு இமேஜஸ் மட்டும் தான் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கிடைச்சது. இந்த மொபைலில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம், அன்பாக்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஓவர்வியூவில் ஆப்க்குள்ளே என்னென்ன இருக்குது, கால்ஸ் எப்படி, வீடியோ கால் நல்லா இருக்கா, குவாலிட்டி மற்றும் பல விஷயங்களை இந்த அன்பாக்சிங்லேயே வந்து ஆன்சராக நான் டேரெக்டாக வந்து கொடுத்துருப்பேன். ஜியோ ஹெட் ஆஃபீஸில் இருந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தனஞ்சய் போஸில் இருக்காரு. ஸோ அவரோட வீடியோவும் நீங்கள் வீடியோ கால் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. ஓவராலாக இந்த மொபைல் எப்படி இருக்குது, 1500 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. ஸோ நீங்கள் மந்த்லி யூஸ் பண்ணுறவங்க நெட்டும் வேணும், எனக்கு கால்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரீ பண்ணணும், ரோமிங் கிடையாது, அன்லிமிட்டட் கால்ஸ், எஸ்டிடி, லோக்கல் எல்லாமே ஒரே விதம் தான். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் டேக்காக அவங்க கொடுத்துருக்கிற அந்த விலைக்கு எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ அவங்க கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாமே நீங்கள் விட்டுட்டு பார்த்தாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னும் போது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ என்னை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல ஃபோன் உங்களுக்கு தேவையானது போல அன்பாக்சிங் மற்றும் ஓவர்வியூ இந்த வீடியோவில் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஸோ நான் எடுத்த முயற்சிகளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல இந்த மொபைலை பற்றின முழு வீடியோக்கள், ரிவ்யூஸ் மற்றும் பல விஷயங்களை நான் வந்து கொண்டு வர போகிறேன். உங்களுக்கு இந்த மொபைலை பற்றி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை பற்றி நம்ம வருங்காலங்களில் நமக்கு இந்த மொபைல் எப்போ கையில் கிடைக்குதோ அப்போ அந்த வீடியோ எல்லாம் பார்க்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.